உக்ரைன் உடனான சமாதான பேச்சுவார்த்தையில் இன்னும் முன்னேற்றம் இல்லை என கிரெம்ளின் தகவல். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். சீனாவின் குவாங்சி மாகாணத்தில் விமானம் விழுந்து விபத்து. விமானத்தில் பயணம் செய்த 130 பேரில் பெரும்பாலானோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என தகவல். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய உச்சி மாநாடு. இரு நாடுகளிடையே இடம்பெயர்தலை எளிதாக்க ஒப்பந்தம் கையெழுத்திட திட்டம். மேகேதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரம். அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். நெகிழி பொருட்கள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வை வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஓமலூர் சுற்றுவட்டாரத்தில் பருத்தி சாகுபடியில் ஆர்வமுடன் ஈடுபடும் விவசாயிகள். தரமான பருத்தி விதைகள் விற்பனையை உறுதி செய்ய அதிகாரிகள் ஆய்வு. வாட்ஸ்அப் குழு வைத்து சென்னையில் பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபடும் கும்பல். 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். சுற்றுச்சூழல் விதியிலிருந்து பட்டாசுகளுக்கு விலக்கு அளிக்க கோரிக்கை. அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு என தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். மேற்கிந்திய தீவுகள் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.